போன கிளாஸில் நாம் ஒரே ஒரு டைப் ஆஃப் எரர் வந்தது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ரன் டைம் எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதனால் ஒரே ஒரு டைப் ஆஃப் எரர் வர்றதுனால அதில் ஒரே ஒரு எக்ஸப்ட் அப்படின்ற செஷன் மட்டும் வச்சு அது என்ன டைப் ஆஃப் எரர் வருது அப்படின்றத வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு கொடுத்து கோலன் கொடுத்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ மோர் தென் ஒன் எரர் வருது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ் தான் வந்து இது. இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம், ட்ரைன்ற செஷனில் தான் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமோட கோடிங். லைக் இதுக்கு முந்தின ப்ரோக்ராமில் வந்துட்டு என்ன பார்த்துருந்தீங்க, ஒரு ப்ரோக்ரா ஒரு ஃபைல் நேம் வந்துட்டு வாங்கியிருப்பீங்க. அந்த ஃபைல் நேம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா எரர் வரும். ஸோ அந்த மாதிரி எரர் வந்து எந்த பாடியில் வந்து வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைப் ஆஃப் கோடிங் வந்துட்டு இந்த பாடியில் எழுதுவீங்க. ஸோ அப்படி வந்துட்டு ஃபைல் இல்லை அப்படின்னா அது என்ன எரராக வந்திருக்கும், ஐஓ எரராக வந்திருக்கும். ஸோ அது வந்து அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸப்ட் ஸ்பேஸ் விட்டு கொடுக்குறதுல வந்துட்டு ஐஓ எரர் அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்பீங்க. அதுக்கு கீழே அந்த ஹேண்ட்லர் செஷனில் என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் எரர் வந்துச்சுன்னா, லைக் அந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ஐஓ எரர் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்றது இந்த ஹேண்ட்லர் செஷனில் வந்து வச்சுருந்துருப்போம். இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமாக இருந்தது அப்படின்னா இதோட நமக்கு முடிஞ்சிடும். இல்லை எனக்கு வந்துட்டு அந்த பாடியில் நான் சொல்கிறதுல வந்துட்டு மோர் தென் ஒன் டைப் ஆஃப் எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த டைப் ஆஃப் ரன் டைம் எரர்லாம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் தான் வந்து இது. இதில் வந்துட்டு அதில் சொன்ன அதே மாதிரி தான் பாடி எந்த ப்ராப்ளம் எந்த ப்ரோக்ராமோட எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எரர் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த பாடியில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதில் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் எரர் வரலாம், லைக் டிவைட் பை ஜீரோ எரர் வரலாம், அர்த்தமெட்டிக் ஓவர்ஃப்ளோ வரலாம், ஐஓ எரர் வரலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன எரர் வருது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸப்ட்டுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க. அதில் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எரர் டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் இந்த எக்ஸப்டோட செஷன் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கலாம். இங்கே 1 to n கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு எக்ஸப்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர்ஸ் வந்துட்டு சேம் பாடிக்கே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸப்ட்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு எரருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு மொத்தம் வந்து 4 எக்ஸப்ட் கொடுத்து 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்ட்லர் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த எதுலேயுமே இந்த எரர் டைப் வந்துட்டு நான் வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருக்க அந்த ரன் டைம் எரரை தவிர காமனாக வேறு ஏதாவது ஒரு எரர் வந்து அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு வெறும் எக்ஸப்ட்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆர்த்தமெட்டிக் ஓவர் ஃப்ளோ டிவைட் பை ஜீரோன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணதை தவிர வேறு ஒரு ரன் டைம் எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி காமனாக வர எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக வெறும் எக்ஸப்ட்ன்னு மட்டும் வச்சு நீங்கள் வந்து கோலன் வைக்கலாம். அதுக்கு கீழே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் எரர் வந்தது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த இதில் வந்து கொடுத்துருப்பீங்க. ஓகே, இப்போ எனக்கு எரரே வரல இந்த பாடியில் அப்படின்னா அதை அக்கார்டிங்காக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக எல் செஷன் வந்து வச்சுருக்கீங்க. நான் சொன்ன எந்த எரருமே வரல அப்படின்னா எல் செஷனுக்கு வந்துட்டு அந்த எரரே வரல அப்படின்னா அப்போது அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க அப்படின்ற கோடிங் வந்துட்டு இங்கே இருக்கும். இந்த ஃபைனலின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் இந்த ஃபைனலி கிளாஸுக்கு வரும். அதாவது நீங்கள் எக்ஸப்டில் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க அந்த 1 to n எதுக்குள்ளே இந்த எல்லாமே எப்படி அப்படின்னா நெஸ்டட் இஃபெல்ஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் நெஸ்டட் இஃபெல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்றுக்குள்ளே மட்டும்தான் போகும், வேறு எதுலேயுமே போகாது. எந்த ஒன்றுக்குள்ளே வந்துச்சுனாலும் மித்த எல்லா பாட்டையும் ஸ்கிப் பண்ணிடும். ஸோ கடைசியாக வர்றது வந்துட்டு இந்த ஃபைனலி கிளாஸ்களுக்கு இருக்கிற கோடிங்கை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் ரன் டைம் எரர்ஸ் இருந்தது, நிறைய டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர். இப்போது இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருப்பாங்க. இதில் இருந்தால் இதாகும், இந்த மெயின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணோடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் வந்துட்டு இந்த மெயின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து போகும். மெயின்குள்ளுக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு எல்லா ப்ரோக்ராம்லேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயின்ற ப்ரோக்ராமில் தான் வந்துட்டு நம்ம கோடிங் வந்து எழுதி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின்றது வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த ட்ரெயினில் வந்துட்டு என்ன கொடுத்துருப்பீங்க, ட்ரைக்குள்ளுக்கு வந்துட்டு நம்மளோட கோடிங் வந்து கொடுத்துருக்கீங்க. அதாவது எந்த பாடியில் வந்துட்டு நமக்கு எரர் வருமோ அந்த இது வந்துட்டு இந்த ட்ரை செஷனில் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பீங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எவால்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம வாங்குகிற இன்புட்டை வந்துட்டு அது என்ன டேட்டா டைப்போ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து இன்டீஜராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டைப் கன்வெர்ஷன் கொடுக்கும். நார்மலாக வெறும் இன்புட்களுக்கு நம்ம வாங்குகிற இன்புட் என்னவாக இருக்கும்,
ஸ்ட்ரிங்காக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்துட்டு வேறு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டைப்பில் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் என்னவோ அதை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த டைப் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது இங்கே இன்ட்டு வேணும் அப்படின்னா இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு சொல்லி அந்த மாதிரி இன்புட் வாங்கலாம். அப்படி இல்லை, நம்ம வாங்கும் போது நம்ம இன்டீஜர் தான் வாங்குவோம், இல்லை ஃப்ளோட்டில் கூட வாங்கலாம், எப்படி வேணாலும் வாங்கலாம். அப்படின்னா ரன் பண்ணும்போது தான் நம்ம அதை டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா பெட்டர் நம்ம வந்துட்டு எவால்வ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னவாகும் அப்படின்னா, அது என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்புக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு இதுக்கு வந்துட்டு ரெண்டு இன்புட் வந்துட்டு வாங்கிக்கிறீங்க ஃபஸ்ட்டு இதில். செகண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணல, நம்பர் ஒனில் நம்பர் ஒன் டிவைட் பை நம்பர் டூன்னு சொல்லிட்டு கொடுத்து ரிசல்ட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது டிவிஷன் ஆப்ரேஷன் தான் பண்ணுறோம். அந்த பாடியில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் செகண்ட் லைனில் வந்துட்டு டிவைட் பண்ணுறீங்க. தேர்ட் லைனில் வந்துட்டு நம்ம அந்த ரிசல்ட் என்னவோ, நம்ம டிவைட் பண்ணதோட ரிசல்ட் என்னவோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த பாடியில் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் எரர் வரலாம் அப்படின்னா, நீங்கள் டிவைட் பண்ணுறதுனால ஜீரோ டிவிஷன் எரர் வந்துட்டு வரலாம். ஸோ டிவைட் பை ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு எரர் வரலாம். அந்த டைப் ஆஃப் எரர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்துட்டு டிவிஷன் பை ஜீரோ எரர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்றது வந்துட்டு ப்ரிண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா சிண்டாக்ஸ் எரர் வரலாம். சிண்டாக்ஸ் எரர் எப்படி வரலாம் அப்படின்னா, நீங்கள் இன்புட் வாங்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க, நம்பர் ஒன் கமா நம்பர் டூன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வாங்குகிற இன்புட் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரால் வந்துட்டு கமாவால் செப்பரேட் பண்ணி காமிக்கணும். அப்படி காமிக்கல அப்படின்னா சிண்டாக்ஸ் எரர் வந்து வரும். ஸோ அந்த டைப் ஆஃப் எரர் வந்துட்டு அந்த டிஸ்பிளே மெசேஜஸை மட்டும் நீங்கள் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி நீங்கள் வந்து காமிக்கலாம். அதாவது கமா மேபி மிஸ்ஸிங் இந்த இன்புட் அப்படின்ற மாதிரி காமிக்கலாம். ஓகே, இதையும் தவிர வந்துட்டு வேறு ஏதாவது இன்புட் எரர்ஸ் வரலாம். லைக் நீங்கள் ஏதாவது இப்போ நம்ம வாங்குகிற இன்புட் வந்து என்னவாக இருக்கலாம், மோஸ்ட்லி வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இதில் சொல்லாத இந்த ரெண்டு டைப் ஆஃப் எரரை தவிர வேறு ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் எரரை வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க. எக்ஸெப்ஷன் சம்திங் ராங் இந்த இன்புட் அப்படின்றது வந்துட்டு அந்த டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டைப் எரரே இல்லை, ரன் டைம் எரரே இல்லை அப்படின்னா அப்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸெப்ட் செக்ஷனுக்கு வரும். எக்ஸெப்ட் செக்ஷனில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கீங்க, நோ எக்ஸெப்ஷன்ன்றது கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எதுக்குள்ளேயாவது போயிட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை வெறும் எல்ஸுக்கு போயிருந்தாலும் சரி, ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலி கிளாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது வந்துட்டு அதாவது அந்த ஃபைனலின்றதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் அது வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கமா கொடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம இன்புட் வந்துட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3/4 எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால 3/4 வேல்யூ என்னென்னா 0.75. இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிவிஷன் எரரும் வரல. ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா நோ எக்ஸெப்ஷன், அந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு நோ எக்ஸெப்ஷன்றது இதாகுது. அடுத்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஃபைனலின்றது வருது. அதாவது 3/4 சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். இந்த லைனில் வந்துட்டு நம்ம இங்கே வந்து 3/4 கொடுக்குறோம். 3/4 வந்துட்டு இங்கே நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அது 3/4 சொல்லிட்டு இங்கே வரும். ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் எக்ஸெப்ஷனுக்கும் செகண்ட் எக்ஸெப்ஷனுக்கும் வராமல் இந்த எக்ஸெப்டின்ற பார்ட்டுக்கும் வராமல் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு வருது. எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கீங்க, நோ எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கீங்க, இது டிஸ்பிளே பண்ணுறீங்க. அடுத்து வந்துட்டு ஃபைனலி பார்ட்டுக்கு வந்துட்டு வருது. ஃபைனலியில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஃபைனலி கிளாஸஸ் எக்ஸிக்யூட்டன் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் அது ரெண்டு மட்டும் டிஸ்பிளே ஆகுது. செகண்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. 2.0 கொடுத்துருந்தீங்கன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸெப்ஷன் வந்துட்டு ஜீரோ டிவிஷன் எரர்ன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸெப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரைஸ் ஆகும். செகண்ட் நம்பர் வந்து ஜீரோ கொடுத்துருக்கிறதுனால ஜீரோ டிவிஷன் எரர்ன்றது எக்ஸெப்ஷன் வரும். அங்கே என்ன கொடுத்துருக்கீங்கன்னா டிவிஷன் பை ஜீரோன்றது கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸெப்ஷனுக்கு வந்துட்டுச்சுன்னா, ஒன்ஸ் எக்ஸெப்ஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டு வந்துட்டு வந்துடும், ஃபைனலிக்கு வந்துட்டு வந்துடும். இதில் இந்த எல்லாமே வந்துட்டு நெஸ்டட் இஃபெல்ஸ் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே எதுக்குள்ளே வந்துச்சுனாலும் ஒன்றுக்குள்ளே மட்டும் வரும்,
வித்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர்க்குள்ளே வந்துட்டு வந்துடும். ஃபைனல் இயரில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபைனல் இயர் கிளாஸஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த இது வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா டிவிஷன் பை இயரோ ஃபைனல் இயர் கிளாஸஸ் எக்ஸிக்யூட்டிவ் வரும். இன்னொன்று என்ன, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 2,3 அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கொடுக்காமல் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ கமா வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்குரிய எக்ஸெப்ஷன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், நம்ம சிண்டாக்ஸ் எரர் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிண்டாக்ஸ் எரருக்குள்ளக்க வந்துட்டு கமா மேபி மிஸ்ஸிங் இந்த இன்புட் அப்படின்ற சிண்டாக்ஸ் எரர் வந்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் என்ன ஆகும், இந்த ஃபைனலி கிளாஸ்க்கு வந்து வரும். ஃபைனலி கிளாஸில் என்ன கொடுத்துருக்கோம், ஃபைனலி கிளாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கடைசியாக வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A,Vன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்குகிற இன்புட் வந்து டிவைட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இன்டீஜர் தானே நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுவோம், அப்படி இல்லாமல் நம்ம வந்துட்டு இதில் கேரக்டர் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அது வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த அந்த இந்த ரெண்டு டைப்புமே ஸ்பெசிஃபிக் டைப் எரர், இந்த ஸ்பெசிஃபிக் டைப்பில் இல்லாமல் இருக்கிற ஒரு காமன் எரர் வந்துட்டு அது. ஸோ அதனால் அதுவும் ஒரு எரர் தான்றதுனால அதுக்குரிய எக்ஸப்ட் செஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சம்திங் ராங் இந்த இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செஷனுக்கு வந்துட்டு ஃபைனலாக எங்கே வரும், ஃபைனலி கிளாஸ்க்கு வரும். ஸோ பிரிண்ட் அந்த ஃபைனலி கிளாஸஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த லாஸ்ட் ப்ரோக்ராமில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும்.